ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயர் ப்ரைம் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ராம்பிள்ட் எக் இடியாப்பம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் எடுத்திருக்கேன், டொமேட்டோ ஒன்று எடுத்திருக்கேன், 3 எக் எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 7லேருந்து 8 இடியாப்பம் நல்லா உதிர்த்தி வச்சுருக்கேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா குக் ஆகணும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். பாருங்க, ஆனியன் நல்லா குக் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேபேஜும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டும் சேர்ந்து குக் ஆகிட்ருக்கும். இப்போ ஆனியனுக்கும் கேபேஜுக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ நல்லா குக் ஆகணும். பாருங்கள், டொமேட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற அளவு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிடலாம். 3 எக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்குக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க. பாருங்க, எக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் ஆட் பண்ணிடலாம். இடியாப்பம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். என் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.